வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 குரூப் 4 கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி. சதவீதத்தில் பர்சன்டேஜில் இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000, சரிங்களா? ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000, இதை 40% ஆண்கள், சரிங்களா? இந்த 50,000 40% ஆண்கள், 20% குழந்தைகள், சரிங்களா? மீதம் உள்ளவர்கள் பெண்கள், எனில் பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50,000 மக்கள் தொகை உடைய ஒரு கிராமத்தில் 40% ஆண்களாக இருக்காங்க, 20% குழந்தைகளாக இருக்காங்க, மீதம் உள்ள 10% பெண்களுடைய 10% சொல்லிட்டாங்க. அப்படின்னா பெண்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. இந்த பக்கம் 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கேள்வியிலேருந்தே பார்த்துக்கலாம். ஆண்கள் 40% அப்படின்னு சொல்லியாச்சு, குழந்தைகள் 20% அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 40-ஐயும் 20-ஐயும் கூட்டிக்கிட்டோம்னா மொத்தம் 60%. இது போக மீதம் உள்ளவர்கள் பெண்கள் அப்படின்னாச்சு. அப்போ பெண்களினுடைய 10% என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40%, சரிங்களா? பெண்களினுடைய 10% 40%. அப்படின்னா இந்த 50,000 பேரில் பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கேள்வி, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 50,000 எவ்வளவு அப்படின்னு பார்த்தா போதும். 40% தானே பெண்கள், எனவே 50,000 எவ்வளவு அப்படின்னு பார்த்தா போதும். 2 சைபரையும் அடிச்சிடலாம், இங்கே இருக்கக்கூடிய 2 சைபரையும் அடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ கீழே உள்ள ஃபிகரு ஃபுல்லாக போயிடுது, சரிங்களா? இந்த 2 சைபரும் போயிடுது. இந்த 500 இந்த 40 பெருக்குனா வேலை முடிஞ்சது, சரிங்களா? 5×20, சரிங்களா? இங்கே 2 சைபர் போட்டுக்கலாம், இங்கே 1 சைபர் போட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோ வருது, 20,000 அப்படின்னு வருது. 20,000 அப்படிங்கிற பதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் அதற்கான பதில், சரிங்களா? ரொம்பவும் ஒரு எளிமையான கேள்வி, சதவீத பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்படியே இதில் கேள்விகள் மாற்றி கேட்டாலும் நம்மளால் சொல்லிட முடியும். ஆண்கள் எத்தனை, ஆண்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாலும் அதுவும் 20,000 தான். ஏன்னா ஆண்களுடைய எண்ணிக்கையும் 40% தான், பெண்களுடைய எண்ணிக்கையும் 40% தான். எனவே ஆண்களுடைய எண்ணிக்கை கேட்டாலும் நம்மளால் சொல்லிட முடியும், 20,000 அப்படிங்கிறது. குழந்தைகளுடைய 10% சொல்லியிருக்காங்க, 20%. அப்போ மீதமுள்ள 10,000, சரிங்களா? ஆண்கள் 20, பெண்கள் 20,000, ஆண்கள் 20,000, பெண்கள் 20,000. இது போக மீதம் இருக்கக்கூடிய 10,000 தான் குழந்தைகளுடையது அப்படின்றதையும் சொல்லிட முடியும். எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் நம்மளால் சொல்லிட முடியும், அதுக்காக சொல்ல வந்தேன். இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.